இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவர், இந்த வாரத்திலும் வெள்ளிக்கிழமை ஆண்டவரே செய்தி கொடுக்க முடியாத கத்த உதவி செய்தபடினால் உமக்கு நன்றி ஆண்டவர். இதற்கு காரணமாக இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசை ஆண்டவர், உங்களுடைய கிருபைக்காக இறக்கத்துக்காக நன்றி சொல். தொடர்ந்து இந்த நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல விதாவையா. கத்துடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதிகமாக நேரம் கம்மியாக இருக்கு அப்படின்னால 30 நிமிஷம், அதில் ஒரு நிமிஷம் ஜாஸ்தி பேசிட்டேன்னா ஜாய் டிவி கட் பண்ணிடுவாங்க. ஜாய் டிவி நான் பேசுகிறது ரொம்ப விரும்புகிறாங்க, ஆனால் வந்து அதிகமான நேரத்தை எடுத்துட்டேன்னா அவங்க பேரில் தப்பு இல்லை, என் பேரில் தப்பு. அதனால் சரியானபடி சீக்கிரமாக கடந்து போவோம். இங்கே உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், பொட்டானிக்கல் கார்டன் சொன்னால் ஒரு விசேஷமான ஒரு ஊட்டியில் ஒரு முக்கியமான ஒரு இடம், அதாவது கார்டன். எல்லா வகையான பூக்கள் உண்டு. நிறைய வெளிநாடுகள்லேருந்து இங்கேயே நிறைய பேர் இந்த மே மாதம் முதல்லலாம் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னே மே மாதம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ஆனால் இப்போ எல்லா மாதமுமே மழையாக இருந்தாலும் சரி எல்லா மாதம் சீசன் தான். அப்போல்லாம் சீசன், இப்போல்லாம் எல்லாம் மழை காற்றா இருந்தாலும் சந்தோஷமாக வர்றீங்க இங்கே நீங்கள். இந்த குளிர் எங்களுக்கு ஒத்துக்கிறதில்ல, ஆனால் உங்களுக்கு இந்த குளிர் பனி எல்லாம் சும்மா ஆனால் ஹிப்பிங்க மாதிரி போயிட்டுருக்குங்க. கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பொட்டானிக்கல் கார்டனில் அதுக்கு மேலே ஒரு மந்து இருக்குது. அந்த பொதுவாக அந்த கார்டன் மந்துன்னு சொல்லுவாங்க, அதில் டோடாஸு இருக்கிறாங்க. அங்கே மந்துக்கு வர்றவங்க அந்த டோடாஸுடைய ஹட்டு, அதாவது வீடுகள், அவருடைய கலாச்சாரம் அவங்கள்ட்ட போய் பேசி இதெல்லாம் பண்ணுவாங்க. மெயின் டவுனில் இருக்கிற அந்த அதில் நானும் ஊழியத்துக்கு போவேன். ஆரம்பத்தில் நான் தான் அதிகமாக டோடாஸ் மத்தியில் ஊழியம் செய்தேன். நிறைய எனக்கு வரவேற்பு, நிறைய ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. ஞானஸ்நானம் எடுக்க சொல்ல மாட்டேன், ஆனால் இன்றைக்கு எந்த பாஸ்டரும் அங்கே போக முடியறதில்லை. யாரும் அங்கேருந்து வெளியில் வரக்கூடாதுன்னு அவங்க கட்டுப்பாடு பண்ணி வச்சுட்டுருக்காங்க. யாரும் வர்றதில்லை, தெரியாமல் தெரியாமல் வந்தால் கூட கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா தள்ளி வைக்கிறாங்க ஜாதியில். அவங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது. அப்படி இந்த நாட்களில் அப்படி கட்டுப்பாடு வந்துடுச்சு. இப்போ நான் போகிறேன், போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வரேன். அப்போவே சொல்லுவாங்களே, இந்த ராணிக்கா வந்தால் வரட்டும், அவளுங்களெல்லாம் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி என்னை பார்த்தாங்கன்னா வாங்க வாங்க வாங்க. அதனால் எனக்கு எதிர்ப்பு இல்லை. கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த மந்தில் பொட்டானிக்கல் கார்டன், அதில் கார்டன் வந்து அதில் சாந்தலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அது கன்சீவ் ஆகி குழந்தை பிறக்கிற அந்த அந்த வாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. அப்புறம் கொண்டுட்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. தலையெல்லாம் தூக்க முடியாது, உடம்பெல்லாம் சோர்வு, நிறமாச கர்ப்பிணி பெண்களுக்கு தான் தெரியும். அப்படி ஒன்றும் சாப்பிட முடியறதில்ல, ஒன்றும் பண்ண முடியல, அப்படின்னு அப்போ ட்ரிப்ஸ் போட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போது அவங்க சொன்னாங்களா டாக்டருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கடினமாக இருக்குது, கிரிட்டிக்கலாக இருக்குது, கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க, பக்கத்துலேயே இருங்க, நாங்களும் ஆன வரைக்கும் நாங்கள் நல்ல காரியத்தை நாங்கள் பொண்ணுக்கு செய்வோம். அப்போது இவங்க அந்த பொண்ணுடைய மாமியார் இங்கே வந்துட்டாங்க. பெரியவங்களெல்லாம், ரொம்ப பெரியவங்களெல்லாம் இங்கே வருவாங்க. மாமியார் வந்துட்டு ஜெபம் பண்ணாங்க, ரணிமா வந்து இந்த மாதிரி என் மருமக ரொம்ப கஷ்டப்படுறா, பேச்சு கூட இல்லை, சாப்பிட்றது இல்லை, ஒன்றும் இல்லாமல் அப்படியே இருக்குது, டாக்டருங்கெல்லாம் ரொம்ப சங்கடப்படுறாங்க, அதனால் நீ ஜெபம் பண்ணேன்னா நிச்சயமாக தாய் வேற பிள்ளை வேறையாக கர்த்தர் உதவி செய்வார், அதனால் அதுக்காக தான் நான் ஓடிவேன். சரி, ஜெபம் பண்ணி கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் எண்ணெயும் கொடுத்து விட்டேன், இதை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு அதை கொண்டுட்டு போய் காலையில் ஒரு 10-12 மணியிலிருந்து அந்த அதை ஒவ்வொரு டாக்டர் சொல்லாங்கண்ணா இதை இறங்கிட்டுருக்கு ட்ரிப்ஸு, தண்ணி கண்ணி கொடுத்துடாதீங்க ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு. அப்போ இல்லை இல்லை கொடுக்கறது இல்லைன்ட்டு இந்த இயேசுவின் ரத்தத்தை நான் கொடுத்ததை ஒரு ஸ்பூனில் நாக்க நாக்க காயின் மாஞ்சையெல்லாம் காய்ப்போம் காஞ்சி போகுது அப்படி ஊற்றி சரியாக சாயங்காலம் 7 மணிக்கு ஒரு நல்ல சுகப்பிரசவம் ஆண் குழந்தை.
அதுக்கு உடனே இந்த ஜபத்தில் வர்றதுனால சீமோன் பேர் வச்சுட்டாங்க, அவங்களே சீமோன் பேர் வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த அந்த குடும்பத்துக்கு அதான் தெரியவங்களுக்கு நிறைய காரியங்கள் இப்படி ஆண்டவர் செய்த. இன்னொரு பொண்ணு நிம்மதி, அது பேர், அதுக்கு மூணு வரிசையாக மூணு நாலு பெண் குழந்தைங்க. அது வந்து கடைசியில் எங்கிட்ட மறுபடியும் கன்சீவ் ஆகி வந்து, அக்கா நீங்கள் தான் எனக்கு ஏசப்பாட்டை சொல்லி எனக்கு ஒரு ஆம்பளை பையன் வேணும். அப்புறம் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் சும்மாலாம் சொல்ல முடியாது, அப்படி இப்படின்னெல்லாம் போய் தீர்க்கதரிசனம்லாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்லலைன்னா சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்லுங்க நான் சொல்கிறேன். அவளுக்கு அடுத்தது ஒரு ஆண் குழந்தையை தருவேன், சாம்பல் பேர் வையும். அதே போல் எல்லாரும் முன்னால் விட்டு பின்னால் சிரிப்பாங்களே, பாவம் இதுவும் பொண்ணு தான், இதுவும் பொண்ணு தான், எத்தனை பொண்ணை பெற்று வச்சிட்ருக்கு, அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களே. குழந்தை பிறந்த உடனே எல்லாத்துக்கும் சந்தோஷம், பேர் வச்சாங்களாம். அப்போ அந்த அட்டி ஜனங்க, மந்தி ஜனங்க, மற்ற ஜனங்கள் எல்லாம் வந்தாங்களாம். அப்போ என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கும்போது இந்த பொண்ணு நிம்மதி சின்ன சொல்லிச்சா, சாம்பேல்னு பேர் வைக்கணும். என்னது சாம்பேல, அப்படி யார் இருக்காங்க நம்ம ஜாதியில் அப்படியெல்லாம் பேர் இல்லையே? இல்லை இல்லை, அஞ்சாவது குழந்தை நான் பிரசவம் ஆகும்போது நம்ம மந்தில் மற்ற இடத்துலலாம் என்னை பார்த்து முன்னால் பரிதாபம் பண்ணுவாங்க, கிண்டலாகவும் பண்ணுவாங்க. அப்போ ராணி கேட்ட போனால் ஏசப்பா சொன்னார் பையன் கொடுப்பேன்னு சொல்லி, அதான் இதை வைக்கிறேன்னு எல்லாம் வாய் மூடிட்டாங்களா. ஒருத்தர் ஒன்றுமே, ஆ சரி 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 சரி, பிறந்ததே எங்களுக்கு சந்தோஷம், சரி அப்படின்னு. அப்படி நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறதுனால, கர்த்தருடைய நாமத்துக்கு கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னே நான் கொஞ்சம் ஷாப்பிங்க்கு போனேன். ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே போகும்போது ஒரு கும்பல் வருது, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாட்சியை சொல்கிறாங்க. அதில் இந்த சாந்தா லட்சுமி அக்கா என்ன சொல்லுங்க இப்படி பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம், இந்த டாக்டர்ஸ்க்கே ஒரு பெரிய அற்புதம் இது. வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது மரியாளுடைய ஆரம்பத்தில் யாக்கோபு ராகேல் அவங்களுக்கு ஒரு பிரசவம், அந்த பிரசவத்தில் அந்த ரெண்டாவது பையன் பிறக்கும்போது சேர்த்துருச்சு, முதல் மரணம். அப்போது இது யாருடைய பாவம் அப்படிங்கும்போது ஏவாளுடைய, ஆதாமுடைய பாவம், மரணம் வந்துருச்சு. பிரசவத்தில் மரிக்கிறதுங்க ரொம்ப வேதனையான ஒரு காரியம். ஆனால் அதை மாற்றுவதற்காக ஆண்டவர் பல காரியங்களுக்காக மீட்பை கொடுக்க, எங்களுடைய சாபத்தை மாற்ற, ஏவாளும் நாங்களாம் ஒன்று தான், அப்போ எங்களுடைய சாபத்தை எங்களுடைய காரியங்களை மாற்ற, இந்த பிரசவத்தில் சேர்த்து இப்படியெல்லாம் ஆண்டவராகிய கர்த்தர் மீட்பராக பிறந்தார், ரட்சகராக பிறந்தார். அவர் பிறக்கிறதுக்கு முதலியே பேர். இப்போ இவங்களுக்கு நம்ம உலக மக்களில் நிறைய சேர்த்து வைப்போம் அது ட்ரெஸ்ஸுங்கெல்லாம், ஆனால் பிறக்கிறது மாறிப்போம். ஆனால் பேரெல்லாம் ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி பேரை வச்சுருப்போம், இந்த பேர் வைக்கணுன்னா எத்தனை பேர் ஏமாந்துடுறாங்க. ஆனால் அது பிறக்கிறது வித்தியாசமாக இருக்குது, பேரும் மாறிப்போம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய பெயர் சுமார் 730 வருஷத்துக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவராகிய கர்த்தர் கன்னி கர்ப்பவதியாக, இவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்கள். வேதம் பொய்யா? வேதத்தை நம்புங்க. அப்போ அவருக்கு பெயரிடப்பட்டதுன்னா இம்மானுவேல், அந்த மீட்பர், ரட்சகர், நிறைய பேர் ஆண்டவர் சொல்லலாம். அப்படி இந்த ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி பிறந்தார் அப்படிங்கும்போது, இந்த பொண்ணுக்க அன்னைக்கு இந்த செய்தியை சாட்சி சொன்னேன். ஏசாயாவில் 66:7-9 அதில் வலி வருமுன், பிரசவ வலி வருமுன் ஆண் குழந்தை பெற்றாள் என்று சொல்லி, அப்போ அதை நான் ஜெபம் பண்ணி அதை கொடுத்து விட்டவுடனே கர்த்தர் அப்படியே செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். இன்றைக்கும் எங்களுடைய எல்லா பெண்களுடைய எல்லா சாபத்தையும் மாற்றுவதற்காக எங்கள் அப்பா பரம தகப்பன் வலதில் வந்து அவதரித்து இன்றைக்கு எல்லாத்துலேயும் சமமாக மாற்றிட்டார் ஆண்டவர் பெண்களை. ஆனால் சமம் இல்லை, இங்கே வேலா எலும்பு தான், சமம் இல்லை. அப்படி சமமாக யாரும் பார்க்குறதில்ல. எங்கள் ஊரில் ஒரு கலெக்டரமாக வந்தாங்க, அவங்க சமைப்பாங்களாம், அங்கே வேலை செய்கிறவங்க எங்கிட்ட ஜபத்துக்கு வருவாங்க, அம்மா தான் சமைப்பாங்க, முடிச்சுட்டு வந்தது. அப்போ இவ்வளோ தாழ்வு எப்படி? நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நல்ல பெரிய கெஸ்ட் அட்ராங்கர் இருக்கிறவங்களெல்லாம் டாக்டர்ஸு ஆஃபீஸர்ஸுங்க எல்லாம் பெண்கள், வந்து சமைக்கிற பெண்கள், குடும்பத்தை பார்க்குற பெண்கள் இருக்கிறாங்க. அந்த சிலர் தான்
போன ரெண்டு வாரமா பேசுன அப்படி. ஆனா பெண்கள் எங்களை தாழ்த்தணும், ஏன்னா அதாவது பின்னாலதான் நாங்கள் லிஸ்ட் ரெண்டாவது. அதனால இந்த கன்னிமரியாள் இடத்துல ஏன் ஆண்டவர் பிறந்தார்னு சொல்லி பார்க்கும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 அதிகாரம் வந்து மரியாள் இருக்கிற வீட்டுக்குள்ள தேவதூதனை வந்து சொல்ற, அது உங்களுக்கு தெரியும், ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், அதனால கிருபை பெற்றவள், 2-3 சர்டிபிகேட், கிருபை பெற்றவள், ஸ்திரீகளுக்குள்ளேயே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஏன் இந்த மரியாதை இப்போ வெறுக்கிறாங்கன்னு தெரியல, பாவம்ல. அதனால அப்படி சொல்லிட்டு உனக்கு ஒரு குமாரன் பிறப்பாரு அப்படிங்கும்போது அந்த அம்மா நம்பலை. என்ன இப்படி பேசுற, நான் கன்னி புருஷன் அறிய எப்படி, இல்லை இல்லை அதில் ஒரு வாக்கு தத்துவம், 1:35 தேவதூதன் அவளுக்கு பிரயோஜனமாக பரிசுத்தாவின் மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமார். அப்போ பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும், அப்ப அந்த பரிசுத்த ஆவியினால் மூலமாக ஆண்டவர் வந்து பிறந்தது, இது வியாக்கியானம் நான் சொல்ல வேண்டாம். அதனால அந்த பரிசுத்த ஆவியானவரை வந்து இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏதாவது பரிசுத்தாவியான வெந்தகோஸ்தானி, வெந்த கோசா வேகாத கோசா கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறாங்க சிலர். வெந்த நீ வேகாத கோசு, நாங்கள் வெந்த கோசு, நாங்கள் சுவையா இருப்போம், நீ தூக்கி எறிஞ்சிருவாங்க, வெந்த கோசு வேதா வேகாத, நாங்கெல்லாம் வெந்தே கோசு. வெந்தய கோசு சாதாரணமா இல்லை, வெந்தய வேதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா வெந்தய கோசு எப்படி எப்படி ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லு. இப்போ இந்த அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்தை 1 அப்போஸ்தலர் எழுதின, அது யாருனே தெரியாது அப்போஸ்தலர், உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்க, எனக்கு நான் யார யாரையோ கேட்டுட்ருக்குறேன், சொல்ல மாட்டேங்கிறாங்க, தெரியலேங்கிறாங்க. ஆனால் எனக்கு இந்த பவுல் அப்போஸ்தலனை பிடிச்சதுனால அந்த நிருபங்களெல்லாம் மூலமாக எனக்கு பைபிள் காலேஜ் நிருபங்கள் தான், அதனால அதை வாசித்து வாசித்து அந்த எழுத்து நட அதுக்கெல்லாம் பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலன் நான் சொல்கிறேன். இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய அந்த முதல் அதிகாரத்தை 1 அதிகாரம் 4-8 இந்த பயந்து கொண்டிருந்தாங்க இந்த சீஷர்கள். சீஷர்கள் மாத்திரமல்ல 120 பேர் போட்டிருக்கு, அவங்க எல்லாம் கர்த்தரை சார்ந்தவங்க, கர்த்தரை நேசிக்கிறவங்க, அதில் மரியாளும், ஏன்னா மரியாளுக்கு தெரியும். அப்போது எனக்கே பரிசு தாவியான மூலமாக தான் இயேசு பிறந்தார்னு சொல்லி அதனால அந்த அம்மாவும் சேர்ந்துட்டுருக்குது. அப்போ 120 பேர் எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்கிறார், உங்களிடத்துல பரிசுத்தாய் வர வரைக்கும் நீங்கள் காத்திருங்க அப்படிங்கிறார். அப்போ அதே போல் மேல்வீட்டு அறையில் பரிசுத்தாவியானவருக்காக காத்திருக்கிறாங்க. காத்திருக்கும் பொழுது ஒவ்வொருவர் பேரில் அக்கினி நாவுகளை போல இறக்குச்சு, அக்கினி நாவுகளை போல அந்த பரிசுத்தாவியானவர்களை நிரப்பப்பட்டாங்க. நிரப்பப்பட்ட உடனே உங்களுடைய பயம் போயிட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு பலம் கிடைத்தது. 1:8 கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அழகாக இருக்கும், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் முதல்ல பலன் அடைகிறீங்க. நீங்கள் பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் பலன் அடைகிறீங்க, பயம் இல்லை உங்களுக்கு. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது பலன் அடைந்து எருசலேமில் சாட்சி, எங்கே ஆண்டவர் மறுதளிச்சிய தெரியாது நீயோ, அதே இடத்துல தான் பேதர் சொன்ன, நீ மரத்தில் தூக்கி கொன்ற இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள்னு சொன்னோம். அப்போ நீ எங்கே, அந்த எருசலேமில் நீ சாட்சி, யூதேயாவில் நீ சாட்சியாக இருப்ப, இந்த பரிசுத்தாவியனர் பெற்றுக்கொண்டா. 3வது புறஜாதிகளுக்கு மத்தியில் சமாரியாவில் ஆண்டவரே போனாராம். அன்றைக்கும் இன்றைக்கும் சரி, ஆரம்பத்தில் வந்த மிஷினர்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர் இதுலெல்லாம் 2 கோஷ்டி இருக்கும், இப்போ இந்துக்கள் கூட 2, அதுபோல 2-3 கோஷ்டி அவங்கவுங்க ஜாதிக்கு தகுந்த மாதிரி கோயில். அவர் வேதனான ஆண்டவராகிய கர்த்தர் சமாரியாவுக்கு ஒரு நோக்கத்தோடு போனார். இந்த சமாரியாவில் அந்த புறஜாதி மக்களோட பேசி சமாரியர் அவர் அந்த இடத்துல பெரிய அற்புதம் செய்தார், எல்லாரும் ஏற்றுக்கணும். அப்போ சமாரியாவில் நீ சாட்சி சொல்லணும், நீ பெரியவங்களுக்கு மத்தியிலேயே, நீ நான் ஏழை எளிய மக்கள்
படிச்சவங்க படிக்காதவங்க எல்லா ஜனங்கள்ட்டையும் போயினேன். நான் சத்தியத்தை சொன்னதுனாலதான் என்னைய ஆண்டவர் கனம் பண்ணாரு. ஜனங்கள் எல்லாம் என்ன இன்னைக்கும் என்ன நேசிக்கிறாங்க அப்பா அக்கா அப்படின்னு சொல்லி. அதனால சமாரியாவில் நீ சாட்சியா இருப்ப, பாகுபாடு பார்க்க மாட்டேன், நீ உண்மையாகவே ஏற்றுக்கொண்டேன்னா சமாரியாவில். அப்புறம் உலகமெங்கும் சாட்சி. வெளிநாட்டிலிருந்து வந்தவங்களெல்லாம் பாவம் எந்தெந்த ஊருக்கு போய் நம்ம தேசத்துக்கு இந்தியா தேசத்துக்கு பாவம் அந்த தோகமா வந்தார்ல சாட்சி தொட்டு பார்த்த. ஏன் உனக்கும் எனக்கும் என்ன அறிவில்லை, நம்ப மாட்டேங்கிற. அப்போ ஒரு கண்ணில் பார்க்கறது வேற, தொட்டு பார்க்கறத இதுதானா? அது தொட்டு பார்க்குற தொட்டு பார்த்த ஒரு தோமா வந்தாரே அடிச்சு கொண்டுட்டீங்கல்ல, நம்ம தானே அடிச்சு கொண்டோம். அதனால எப்படி சாட்சிகள் பாருங்க. நானும் கூட பல வெளிநாடுகளுக்கு செல்ல கத்து எனக்கு உதவி செய்தார். நான் முதல் போனது தென்கொரியாவுக்கு போனேன், எப்படிப்பட்ட பால் காமிச்சோம் அப்படி என்னைய எடுத்து பாருங்க. ஆண்டவரை கொஞ்சம் நேசிச்சதுனால பல பல வெளிநாடுகளுக்கு செல்ல உதவி செய்தார். எருசலேமில் சாட்சியும் பக்கத்து வீட்டில் உன்னுடைய தெருவில் உன்னுடைய ஊரில் நீ வேலை செய்கிற இடத்துல நீ சாட்சியாக இருக்கணும். அதான் எருசலேம். அதற்கப்புறம் யூதேயா அதே தான், அதுக்கப்புறம் சமாரியா. ஏற்றுக்குவீங்களா? மற்ற புற மதஸ்தர்ல தாழ்ந்து இருக்கிற மக்களெல்லாம் யார் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை, ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு தகுந்த மாதிரி. ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினா சமாரியா அந்த அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட தான் சுவிசேஷம் சொல்லணும். நீங்கள் போய் அங்கங்கே சொல்லுங்க, நான் அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட சுவிசேஷம் சொல்லித்தான் நான் ஒரு பிரபலமானேன். எனக்கு தெரியாதவங்களே யாருமே கிடையாது ஊட்டி, நான் போகாத இடமும் கிடையாது. ஏன் தெரியுமா? பெரிய பெரிய பணக்கார வீட்டுக்கு போனால் காணிக்கு நிறையா கொடுப்பாங்க, நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க, அதை எதையும் கொடுப்பாங்க. இல்லை 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 இல்லை, அதுக்காக இல்லை. 20 வீட்டுக்கு ஏழை ஜனங்களுக்கு போனால் ஒரு வீட்டுக்கு அவங்க வற்புறுத்தி கூப்பிட்டதுனால போவேன், அவங்களுக்கும் தெரியும். அதனால அவங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்றவங்கள்ட்ட சும்மா எல்லாத்தையும் போய் ஒன்னாம் தேதியாச்சா வந்துட்டாங்களா காணிக்கைக்குன்னு அந்த காரியம் யாரும் செய்யாதீங்க. அப்படி நம்ம தாழ்ந்து போகணும்னு அவசியம் இல்லை. ஐஸ்வர்ய சம்பன்னருடைய பிள்ளைகள் நம்ம, நம்ம ராஜாக்கள் ராஜாத்திகள் இளவரசிகள் இளவரசர்கள், சரியா? அதனால உலகமெங்கு சாட்சின்னு சொல்றாரு. என்னத்தினால? இந்த பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டதுனாலதான் இந்த சாட்சி. அதோட மறுபடியுமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 16:7 நீங்கள் 8 வரைக்கும் பார்த்தீங்க. 4:16:7-8-9-10-11 அதில் நம்ம பார்க்குறோம். அவர் பரிசுத்தாவியான உங்களுக்கு எடுக்க முடியாது நேரம், பரிசுத்தா 16 எடுத்துங்க. பரிசுத்தாவியான உங்களிடத்தில் நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீங்கள் சந்தோஷப்படுங்க. ஏன் சொன்னால் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டாதான் பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த பரிசுத்தாவியானவர் யார்? தேற்றரவாளர். துக்கத்தோட வேதனையோட மறித்து போன குடும்பங்களில் ஏமாந்து போனவங்கள இன்னும் பல காரியங்கள் நோய்வாய்ப்பட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்கிற அவங்களோட ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? அந்த பரிசுத்தாவியானவர் தேற்றரவாளனாக இருக்கிறாராம். தேற்றரவாளனாக அனுப்புவேன், அவர் வந்து உங்களுடைய எல்லா குணங்களை எக்ஸ்ரே எடுத்து காமிப்பார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் பல காரியங்களை குறித்து உணர்த்துகிறவர் இந்த மூன்றாவது நபர் பரிசுத்த ஆவியானவர். ஆவியெல்லாம் சொல்லாதீங்க. அப்படிப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்னென்னலாம் நமக்கு கிடைக்கும்? பாவத்திலிருந்து விலகிறோம், பல விதமான போராட்டத்தில் விலகிறோம். ஒரு தகப்பனை ஒரு தாயை போல நம்ம சுமக்கிற ஒரு தேற்றரவாளர் அப்படி. அதுவும் பரிசுத்த ஆவியான், பரிசுத்த ஆவியானவர் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். அது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் Luke 12 எழுதி வச்சுங்க. Luke 12:10 Luke 12:10 முக்கியமான வசனத்தை சொல்கிறேன். எந்த பாவமும் மன்னிக்கப்படுமா? தேவ குமாரனை பற்றி பேசுகிற அந்த பாவம் கூட மன்னிக்கப்படுமா? ஆனால் பரிசு தாவியானருக்கு விரோதமாக பேசப்படுகிற பாவம் மன்னிக்கப்படவே மன்னிக்கப்படும். இன்றைக்கு அந்நிய பாஷையை பற்றி கேவலம் பண்ணுறீங்க, சிரிக்கிறீங்க. வெந்தயகோசு தான் பேசுவது, கரபரை கரபரை என்ன கரபரைன்னு சொல்லிட்டு அந்த மேற்பேட்டு அறையில் 120 பேர் இருந்தாங்க. அந்த கன்னி அந்த அம்மாவும் தேவமாதாவும் அந்நிய பாஷை பேசினாங்க, ஒரு பாஷை தான் பேசினாங்களா? அந்த ஊரில் எத்தனை பேர் இருந்தாங்களா எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் போட்டிருக்கதில்ல, அத்தனை பாஷையில் அந்த 120 பேர் பேசுனாங்களா? எப்படிங்க பரிசுத்தாவியானவர் அவங்க பேரில் இறங்கின உடனே செதறி போனாங்களாம். அந்த செதறி போனதெல்லாம்
நம்ம தோமா வந்தார், உலகம் எங்கும் சிதறி போனாங்களா, பரிசுத்தா பலம் கிடைக்குது நமக்கு, சரியா? அதனால இந்த பரிசுத்தாவியானருக்கு விரோதமா யாரும் பேசாதீங்க, அந்நிய பாஷைக்கு விரோதமா யாரும் பேசாது. யாரு அந்நிய பாஷைன்னா என்ன தெரியுமா, ஆண்டவரோட பேசுற ஒரு குழந்தை, ஒரு வயசு குழந்தை, அது பேசுற வார்த்தை தான் அது தேவதூதனுடைய வார்த்தை, அது பெரியவங்களுக்கு தெரியாது, பேசுறவங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். அதனால அந்நிய பாஷையை குறை சொல்லாதீங்க, பரிசுத்தாவியானவரை குறை சொல்லாதீங்க, ஜாக்கிரதையா இருங்க, மனம் திரும்புங்க. பரிசுத்தாவியானவரை நீங்க என்றைக்கு பெற்றுக்கொள்றீங்களோ உங்களுக்கு சத்துரு வராது, உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் வராது, சரியான பாதையில இப்படி போ, இப்படி போயிட்டு இருக்கும் போதே மாத்தி போ, இப்படி போ அப்படின்னு சொல்வார். அறிவுரைகளை சொல்றாரு, உனக்கு ஆலோசனைகளை சொல்றாரு, உனக்கு உன்னைய நடத்த வேண்டிய வழி, உன் குடும்ப எல்லாத்துக்கும் ஆலோசனை கொடுக்குற இந்த பரிசுத்தாவியானவர் தான், காணப்படாத தேவன் ஆண்டவராகிய கர்த்தர். அதுக்கு அந்த அப்படி அப்படிப்பட்ட உலகத்தை அந்த சராசரத்தை உன்னை என்னையும் உண்டாக்கின கர்த்தர், மனுமக்கள் பாவத்தில் விழுந்த வேளையில தன்னுடைய ஒரே குமாரனை மிஷனரியாக அனுப்பு முதல் மிஷனரி அனுப்பினாரா, அவரை நம்ம கண்களால் பார்த்தோம், அவரை பார்க்க முடியாது, அவரை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது, தேவாதி தேவனை அதெல்லாம் சிலர் பார்த்தாங்க, நீ எல்லாரும் பார்க்கலாம்னா தேவ குமாரன் 2000 வருஷங்களுக்கு முன்பாக வந்த அவரை எல்லாரும் பார்த்தோம். அவர் எடு அவர் அவருடைய காரியங்கள் எல்லாம் முடிச்சு நமக்காக செய்ய வேண்டிய எல்லா பாடுகளையும் பட்டு அவர் எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் அன்றைக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பாக நான் இல்லை, எனக்கு அது ரொம்ப ஆசனம், நான் இருந்திருந்தேன்னா ஆண்டவரை விட்டே இருக்க மாட்டேன், ஓ கூடவே போயிருப்பேன், இந்த மகதலேனா மரியாதை போல, அதனால தான் மகதலேனா மரியாதை போல இன்றைக்கு சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த காணப்பட்ட கர்த்த தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து. மூன்றாவது நபர் என்ன தெரியுமா, சீற்றுகள் எல்லாம் அழுதாங்களா, ஐயோ போறாரு எப்படி போனாரு அப்படி வர்றாரு, அதுக்குள்ள ஒரு பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு அனுப்புவார் ஆண்டவர் சொல்றாரு, அவங்க எல்லா தூதர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு நம்ம அவரை பார்க்க முடியாது, ஆனா அவருடைய கிரியைகள் நீ பெற்றுக்கொண்ட அவரை பரிசுத்தாவியானவரை மாத்த இன்னைக்கு தைரியமா சொல்றேன், 41-42 வருஷமா இந்த ஊழியத்தை செய்யற ஒரு எதிர்ப்பு இல்லை தெரியுமா, இன்றைக்கு ஐசோக்கிற நினைக்கிறீங்களா, வயசெல்லாம் போயிடுச்சு, இனிப்போ என்ன உங்களுக்கு நான் உண்மையா சொல்றேன், அருமையான சகோதரர்கள், இந்த ஜனங்கள் இந்த ஊட்டி காணாம தேசம் சொல்வேன், யார் வந்தாலும் சூதுவாது இல்லாதவங்க, என்ன சொன்னாலும் நம்புவாங்க, எஸ் சாமின்னு சொன்னா ஓ நாங்க அப்படி வைராக்கியம் இருக்கிறது இல்லை, கடவுளை நம்புறாங்க. எத்தனை ஊழியக்கார் எங்க ஊர்ல இருக்காங்கன்னு தெரியுமா, கர்த்துடி நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட ஊர்ல கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார், அந்த பரிசுத்தாவியானவருடைய நடத்துதல்ல தான் இது வரைக்கும் நடக்கும். நான் உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே என்கூட பேசுவேன், அதிகாலையில அதிகமா அதிகாலையில 4-3, 4-5 மணிக்கு என்னோட பேசுவாரான், உண்மையா சொல்றேன், பைபிளை வச்சுட்டு சொல்றேன், ஆண்டவர் பேசுற நேரம். அதே போல மற்ற முக்கியமான ஜனங்கள் வரும்போதே என்கிட்ட பேசுவார், சொல்லு அப்படிம்பார், அப்படியே நடக்குது. ஒரு தீர்க்க தரிசனம் பொய்யாகல, எத்தனை வருஷமா நான் சொல்லிட்டு இருப்பேன், எல்லாம் ஓடி வருவாங்க கர்த்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது என்னத்தினால, பரிசுத்தாவியானவர் என்ன ஆதியில பரிசுத்தாவியர் ஜலத்தின் மேல் உலா கொண்டிருந்த அதே பரிசுத்தாவியானவர் இது வெளிப்படுத்தல கடைசியில் ஆவியும் மணவாட்டியும், அந்த ஆதியில இருந்த அந்த பரிசு ஜலத்தின் மேல் அசவாடி கொண்ட அந்த பரிசுத்தாவியானவர் ஆதியாகமத்தில் கடைசி புஸ்தகமாகிய வெளிப்படுத்தல 22-ம் அதிகாரத்தில் ஆவியும் மணவாட்டி வா என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த பரிசுத்தாவியனர் இந்த முழுவதும் இந்த பரிசுத்தா புதிய ஏற்பாடு மாத்திரமல்ல பழைய ஏற்பாடு எல்லா ஆகமங்கள் எல்லாத்துலேயும் பரிசுத்தாவியன் இந்த பரிசுத்தாவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொண்டீங்கன்னா நிச்சயமாக உலகத்தில் சிறப்பான ஒரு மனிதராக மனுஷியாக இருப்பீங்க. அதனால் பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த சாட்சியை சொல்கிறேன், இந்த சாந்தலட்சுமி அக்கா, நீங்கள் ஜெபம் ரோட்டில் வச்சு சொல்கிறாங்க சாட்சிகளை, ரோட்டில் எத்தனை சாட்சின்னா அன்னைக்கே ஒரு 4-5 சாட்சி அந்த கும்பல் வந்து சொன்னி, எனக்கு இது நடந்துச்சு, எனக்கு இது நடந்துச்சு, உங்கள்கிட்ட வரும்போது எங்களுக்கு இது நடந்துச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆவியானவர் இந்த பரிசுத்த ஆவியான நடத்துதல் தான் நான் நடந்துட்டு இருக்கிறேங்க. இன்றைக்கும் என்னோட நான் இங்கே பேசிட்டு இருக்கிறது அவரை கேட்பேன், நான் பள்ளிமடத்தில் போய் முதல்ல கேட்பேன், பேசட்டுமா என்ன பேசட்டும், நீங்கள் சொன்னால் பேசுவேன், நான் என்னத்தையோ நினச்சிட்டு இருப்பேன், கர்த்தர் இதை பேசும்பாரு, எழுதி வந்து பேசு. முடிச்சதுக்கப்புறம் அங்கே போய் சில ஆண்டவரை பேசிட்டேன், எப்படி பேசினேன்னு தெரியாது,
ஆனால் நீங்கள் பேசுனீங்க, பரிசுத்தாவியானவரை விசுவாசிங்க, நிறையா சொல்லலாம். ஆனால் ஆதியிலிருந்து கடைசி புஸ்தகம் வரைக்கும் பரிசுத்தாவியானவருடைய வழி நடத்தல் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, சிறப்பாக மாறுவீங்க. இந்த பரிசுத்தாவினர் இருந்தால் எரிச்சல், கோபம், வைராக்கியம், பகை, விரோதம், மார்க்க பேதம், கண்களின் இச்சை, மாமிசை இச்சை, ஜீவனத்தின் சொல்லிகிட்டே இருக்கிறார்ல. நான் உனக்கு போதித்தின் நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு. இந்த பரிசுத்தாவியானவர் நம்மோட பேசிகிட்டே இருப்பாருங்க. அதனால தான் நீங்கள் எங்கேயும் போய் ஆலோசனை கேட்காதீங்க. ஆலோசனைகளெல்லாம் சில வேளைகளை தப்பாக போயிடுது, சரியா? ஆலோசனைகளெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. ஆண்டவராகிய கர்த்தர் ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்படிப்பட்ட இந்த பரிசுத்தாவியானவர் நம்ம விசுவாசிப்போம். நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? அந்நிய பாஷை பேசுவீங்களா? இப்போ நான் ஜெபம் பண்ணும்போது அந்நிய பாஷையில் பேசணும், சரியா? நான் பேசும்போது நீங்களும் பேசணும், பேசுவீங்களா? பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. எத்தனையோ பேர் நீங்கள் பேசும்போது அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டோ ஒரு கணவன் மனைவி சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் எந்த குதிக்கிறாங்களாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் பேசும்போது இப்போ நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறீங்க, முழங்காலில் நில்லுங்க, முழங்கு முக்காடு ஓடுங்க, அந்நிய பாஷைக்காக கெஞ்சி ஜெபிங்க, மடியாந்துங்க. அந்நிய பாஷை வேற ஒன்றும் வேண்டாம். நீங்கள் முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடும் பொழுது அப்புறம் எல்லாம் கூட கொசுறு கொடுக்கப்படும். முதல்ல பரிசுத்தாவியானவர், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே நிரப்புங்க, 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 அபிஷேகத்தால் நிரப்புங்க. அந்நிய பாஷையின் அபிஷேகத்தால் பிள்ளைகள் பேசட்டும். ஆண்டவரே அக்கினி, அக்கினி, அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேக நுகங்களை முறிக்கும். ஆண்டவரே கர்த்தாவே இன்னும் கட்டுக்களை உடைக்கும். ஆண்டவரே இந்த அபிஷேக, அபிஷேக ஆண்டவரே அக்கினி அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா பாவங்கள், சாபங்கள், நோய்கள், பலவிதமான போராட்டங்கள் அக்கினி எரித்து சாம்பலாக்கி போடுறீங்களா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஊற்றிக்கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே ஊற்றிக்கொண்டிருக்கிற பேதர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது புறஜாதிகள் பேர் பரிசுத்தாவியானவர் ஊற்றினீர் என்று எத்தனை பேர் பார்க்கிறார்களோ ஆண்டவரே, அது போல ஆண்டவரே அக்கினி அபிஷேகத்தை பரிசுத்தாவின் வரங்களை அந்நிய பாஷையின் வரங்களை பேசுங்க, இயேசப்போடு பேசுங்க. உலகம் முழுவதும் எப்போ பார்த்தாலும் ஜனங்களோட பேசிட்டு இருக்கிறோம். இயேசப்போட பேசணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்நிய பாஷையை கேளுங்க, அந்நிய பாஷையை கேளுங்க. அபிஷேகத்தோட அந்நிய பாஷையும் அக்கினி அபிஷேகத்தை கர்த்தர் காத்திருக்கிறார். மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? அப்பத்தை கேட்டால் தேளை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பான்? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவர்களை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரிசுத்தாவியானவர் கொடுப்பது அதிக நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். நீங்க என்ன கேட்கறீங்களோ நாமத்தை சொல்லி கேளுங்க. குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் கேளுங்க, உபவாசத்தோட கேளுங்க. இந்த அந்நிய பாஷையும், இந்த அக்னி அபிஷேகமும், இந்த பரிசுத்தாவியானவரும், இந்த வரங்களும், வரங்கள், வரங்களை கர்த்தர் கொடுப்பார், கொடுப்பார். ஒரு சாதாரண பிள்ளைகளுக்கு பெற்றோர் எப்படி கொடுக்குறாங்க? நம்ம ஆண்டவர் நம்மளை உண்டாக்கி இதுவரைக்கும் காத்து வழி நடத்துகிற கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கொடுப்பார். தொடர்ந்து நீங்க தனியா ஜெபிக்கும் பொழுது அதே போல ஜெபிங்க, பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிகர மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஊழியங்களை உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கும்படி பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம். மேலும் இந்த ஊழியத்தின் கட்டிட நிதிக்காக சகோதரி எஸ்தர் செல்வராணி கனரா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 6234221005210 IFSC கோட் CNRB00162300 சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விலாசம் தேபோரா குட் நியூஸ் மினிஸ்ட்ரீஸ், இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 6072895776, IFSC கோட் IDIB00001119, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. மேலும் எங்களுடைய போன்பே எண்கள்
9443640157. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம் சகோதரி எஸ்தர் செல்வராணி, இரக்கத்தின் வாசல் இயேசு ஊழியங்கள். செல்போன் 9443640157.